கொடைக்கானலில் பலத்த காற்று காரணமாக படகு சவாரி நிறுத்தப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கார்த்திக் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். கார்த்திக், படகு தற்போது நிறுத்தப்பட்டதற்கான காரணம் என்ன? அது குறித்த முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக, அதாவது கொடைக்கானலை பொறுத்தவரையில் கொடைக்கானலில் அதிகாலையிலிருந்தே பலத்த காற்று கொடைக்கானல் மலைப்பகுதி முழுவதுமாகவே வீசி வருகிறது. இதன் காரணமாக கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் தமிழ்நாடு படகு குழாம் சார்பாக இரண்டு படகு குழாமும், நகராட்சி சார்பாக ஒரு படகு குழாமும் இருக்கிறது. இதில் தமிழ்நாடு படகு குழாம் சார்பாக இருக்கக்கூடிய ஒரு படகு குழாமில் முழுவதுமாகவே இந்த படகு சவாரி ரத்து செய்யப்பட்டு இருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய ஒரு படகு குழாமில் மிதி படகு மட்டுமே ரத்து செய்யப்பட்டிருக்கிறது, துடுப்பு படகு இயக்கப்படுகிறது. தற்போது இந்த படகு சவாரி முழுவதுமாகவே ரத்து செய்யப்பட்டிருப்பதன் காரணமாக கொடைக்கானலுக்கு வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் கடும் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாது கொடைக்கானல் மலைப்பகுதி முழுவதுமாகவே பலத்த காற்று வீசி வருவதால் ஆங்காங்கே இருக்கக்கூடிய மரங்களும் உரிந்து விழுவதற்கான அபாயமும் இருக்கிறது. ஆகவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தற்போது வலுத்திருக்கிறது. மேலும் வார விடுமுறை என்பதால் கொடைக்கானலுக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்திருக்கிறார்கள். இதனால் இந்த படகு சவாரி நிறுத்திருப்பதால் இந்த சுற்றுலா பயணிகளும் கடுமையான ஏமாற்றத்தை அடைந்திருக்கிறார்கள். உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.